ஹலோ எப்ரிவான் இன்றைக்கி நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிற பூரி ஏன் நல்லா உப்புது சரி இதுக்கான ஆன்சர் என்ன பார்க்கலாம் பூரி உருட்டும் போது நம்ம என்ன செய்வோம் மாவோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து பசைஞ்சு பூரி மாவாக உருட்டுவோம் அதுக்கப்புறம் பூரியை தட்டி ஆயிலில் போடுவோம் ஸோ இந்த ஆயிலில் போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஆயிலோட டெம்ப்ரேச்சர் கிட்டத்தட்ட ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் இருக்குது அதாவது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை விட ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ பேசிக்காக நம்ம சயின்ஸில் ஒரு விஷயம் சொல்லுவோம் ஒரு லிக்விடை பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை விட அதிகமாக நம்ம ஹீட் பண்ணும்போது அதாவது தண்ணியை வந்து அதோடய பாய்லிங் பாயிண்ட்டை விட அதிகமாக ஹீட் பண்ணும்போது என்னாகும் அது வேப்பர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும் அதே தான் இங்கேயும் நடக்குது ஸோ பூரியை நம்ம அம்மா தட்டிட்டு எண்ணெயில் போடுவாங்க ஸோ எண்ணெயோட பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிகிரி அதாவது ஹண்ட்ரட் டிகிரி செல்ஷியஸ் விட அதிகமாக இருக்குது அப்போ பூரியை இதுக்குள்ளே போடும்போது அதோட பாட்டம் லேயர் வந்து ஃபஸ்ட்டு ஹீட்டப் ஆகுது ஹீட்டப் என்ன என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவில் கொஞ்சம் தண்ணி போட்டு உருட்டிருப்போம்ல அந்த தண்ணி என்ன ஆகும்னா லைட்டாக வேப்பர்ஸாக ஆரம்பிக்கும் வேப்பர்ஸாக மாற ஆரம்பித்த உடனே கீழே இருக்க பாட்டம் லேயர்லேருந்து மேலே இருக்க டாப் லேயருக்கு போக ஆரம்பிக்கும் ஸோ அந்த நேரத்தில் இந்த ரெண்டு லேருக்கு நடுவில் இந்த ஸ்டீம் வந்து ட்ராப் ஆகிடும் அதால் வெளியில் போக முடியாமல் ஸோ இந்த ஸ்டீமோட வால்யூம் ஒரு சர்ட்டன் பாயிண்ட்டை ரீச் பண்ண உடனே பூரி உப்ப ஆரம்பிக்குது இதுவே பூரியில் நடுவில் ஒரு ஓட்டையை போடுங்க என்னாகும் சப்புன்னு பூரி அமுகிறோம் ஏன்னால் அந்த வேப்பர்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகிடும் ஸோ இது தான் இந்த சயின்ஸ் பூரியேன் உப்புதுன்ட்டு இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா சரி ஓகே உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் பெரிய நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பிட்ட உடனே நமக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் தெரியுறதில்ல ஆனால் உடனே தண்ணி குடித்தா இனிப்பாக மாறிடுது அது ஏன் இதுதான் உங்கள் கொஸ்டின் ஸோ உங்களோட ஆன்சர்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் மேஜிக் கிளாஸ்